அனைவருக்கும் வணக்கம். அஞ்சல் துறையில வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதியா 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். சம்பளமா 19,900 அறிவிச்சிருக்காங்க. இந்திய குடியுரிமையுடைய அனைவருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இது நிரந்தரமான அரசு பணியாகும். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷன் லிங்க் உள்ளது. இந்த வேலை குறித்து மேலும் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்தியா. இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட், எவ்வளவு வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கலாம். மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்கு 5 பணியிடம், டின் ஸ்மித் 3 பணியிடம், பெயிண்டருக்கு 2 பணியிடம், டயர் மேனுக்கு 1 பணியிடம், பிளாக் ஸ்மித்துக்கு 1 பணியிடம். ஆக மொத்தம் வந்து ஸ்கில்டு ஆர்டிஷியன் பதவியில் மொத்தம் 12 இடங்கள் வந்து இதற்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து சம்பளமா 19,900 பெறலாம். நீங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/12/2020 மாலை 5 மணி வரலையும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயதிலிருந்து 30 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு எல்லாம் 35 இயர்ஸ் வரலையும் விண்ணப்பிக்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சதுக்கான சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறவங்க கூடுதல் தகுதியா கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் பதவிக்கு விண்ணப்பிக்கப்படக்கூடியவங்க டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் எப்படி நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஆர்டிஷியன் பதவிக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸை வச்சு அதற்கான டெஸ்ட் வந்து நடைபெறும். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கால் லெட்டர் அனுப்புவாங்க. தகுதியே இல்லாதவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இது அப்ளிகேஷன் கூட செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப், கல்வி தகுதிக்கான சர்டிபிகேட், டெக்னிக்கல் குவாலிபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ், முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்னா அதற்குரிய முன்னுரிமை சான்று, ட்ரேடு எக்ஸ்பீரியன்ஸ், இந்திய குடியுரிமையுடையதுக்கான சான்று அதாவது கவர்மெண்டால் வழங்கப்பட்ட அடையாள சான்று, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களோட 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் செல்ஃப் அட்டஸ்டட், ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் ஒன்று அட்டாச் பண்ணியும் அந்த ஃபார்மில் வந்து அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் 134A சுதம் காலு அகீர் மார்க் ஒர்லி மும்பை 400018 அப்படிங்கிற முகவரிக்கு பதிவு அஞ்சல்லையோ அல்லது விரைவு தபால் மூலியமோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா தனித்தனியா அப்ளிகேஷனை வந்து நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். கடைசி நாள் அப்படின்னா விண்ணப்பிக்க 21/12/2020. செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாம அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் வந்து இதுல வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு.